வணக்கம் நண்பா, தளபதியோட பீஸ்ட் படத்தோட கதை எப்படி உருவாச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு நியூஸ் பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, தளபதியோட பிறந்த நாளை முன்னிட்டு பீஸ்ட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. இந்த போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்கு மேல ஆனாலும் இப்பவும் சோசியல் மீடியால எங்க பார்த்தாலும் இந்த போஸ்டர்ஸ் தான் கண்ணப்படுது. அந்த அளவுக்கு தளபதியோட ரசிகர்கள் பீஸ்ட் படத்தை ட்ரெண்டிங்ல வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்க, தளபதியோட பீஸ்ட் படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் ஆன அன்பறிவு சமீபத்துல ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீஸ்ட் படம் 90% ஒரு ஆக்ஷன் படமா தான் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பீஸ்ட் படம் ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சில இருக்கணும் அப்படின்னு டைரக்டர் நெல்சன் ஒத்த கால நிக்கிறாராம். அதனால இந்த படத்தை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கறதுக்காக பல ஜேம்ஸ் பாண்ட் படங்களை டைரக்டர் நெல்சன் பாத்திருக்காராம். சோ தளபதியோட பீஸ்ட் படம் ஒரு ஹாலிவுட் பட ரேஞ்சில இருக்க போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் ஆன அன்பு அறிவு சமீபத்துல ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில நம்ம தளபதி நேத்துக்கு பாத்தீங்கன்னா அவரோட ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல வெளியில வந்திருக்காரு. அதோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இப்போ சோசியல் மீடியால செம்ம வைரலா போய்கிட்டு இருக்கு. பட் முக்கியமான வேலைகளுக்கு மட்டும்தான் நம்ம தளபதி அந்த காரை வெளியில எடுப்பாரு. சோ தளபதி எதுக்காக வெளியில வந்தாரு அப்படிங்கிற நியூஸ் இன்னும் வெளியில வரல. அந்த நியூஸ் வெளியில வந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல வீடியோ வரும். ஓகே நண்பா, தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி நண்பா.